சன்னியாசிகள் சன்னியாசினிகள் நமக்கு கூட இருந்து நிறைய வழிகாட்டுறாங்க. அப்ப இதெல்லாம் சேர்த்து தான் சொல்லிக்கிறாங்க. இந்த அளவுல நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாய சொல்லுவா Yes, please. For every action, there is an equal and opposite reaction. Wonderful, great. Sir, we are going to do a good job. 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 அந்த வலதுக்கு பக்கத்தில் வலது கையில் பூவை மாற்றிட்டு அவர் போடணும். இல்லைன்னா ரெண்டு கையால் போடலாம், இடது கையில் போடக்கூடாது. வலது கையில் மட்டும் போடலாம், இல்லைன்னா ரெண்டு கையிலும் சேர்த்து எடுக்கும். அப்படி வலக்கு பக்கத்தில் கீழே வச்சு அவ்வளோங்களா. சரி, இப்போ பூ வழக்கு பூஜை முடிஞ்சுது. வழக்குக்கு வந்தனம் பண்ணியாச்சு, நமஸ்காரம் பண்ணியாச்சு.
பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் ஃபுட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோரிஸ் பஜனை எல்லாம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்னடா ஸ்கூல்லயும் கிளாஸுக்கு போவோமா, அங்க கிளாஸ்ல தூக்க தூக்கமா வரும், என்னடா அங்க கேம்ப் கூட்டினு வந்து இங்கேயும் கிளாஸ் வைக்கிறாங்களேன்னு நினைச்சேன் பஸ்ல, அப்படிதான் நினைச்சேன். ஆனா கிளாஸுக்கு வந்த பின்னாடிதான் தெரிஞ்சு நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கணும். அவங்க சொல்லி கொடுத்த எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட லைஃப்ல எல்லாமே யூஸ் ஆகிறதா இருந்தது. அதுவும் சுவாமிஜி அவர்கள் நம்ம சாப்பிடும் போது நமக்கு எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறமா தான் சாப்பிட்டாங்க. அதை பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இந்த மூன்று நாள் கேம்ப்ல குறுகிய காலத்துல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயத்தையும் கரெக்டா டைம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மீனா ஆனைக்கட்டி. இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மீனா, என்னோட ஊர் வந்து பில்லூர் டேம். நான் ஆனைக்கட்டி எம்பாக் சேவர் ட்ரைபல் கேர்ள்ஸ் சாத்திராலயத்திலிருந்து வர இங்க வந்ததால போன மாசம் வந்து நாங்க மாதாஜி அம்மா கிட்ட ஃபீட்பேக் எழுதி கொடுத்தோம். எங்களை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்ட்டு, தூரம் அந்த மாதிரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு எழுதி கொடுத்தோம். அப்ப இந்த மாசம் வந்து எங்களுக்கு இந்த கேம்ப் கூட்டிட்டு வந்தாங்க எங்களை. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ப் வந்ததுனால எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க கதை நல்லா சொல்லி காலையில யோகாசனத்துல இருந்து நைட்டு பஜனை பாடல் மட்டும் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இங்க இருக்க சுவாமிஜி அவர்களும் எல்லாருமே நல்லா எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இந்த பானை வச்சு பெயிண்ட் எல்லாம் அந்த இதுவும் அந்த மேம் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. யோகா மேம் அவங்க போயிட்டாங்க, பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்க ஆணைகட்டி சார்பாக நன்றி தெரிவிச்சு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாம எங்களை கூட்டிட்டு வந்த மாதாஜிக்கு ரொம்ப நன்றிங்க மேம். Namaste to all. My name is Honoruria. I study in Naisteda. My school name is Government High School Pondicherry. I come from Tripura. And now I am representing Pondicherry Hostel. On behalf of my friends, I would like to thank each and everyone. This is new experience for all of us, which we enjoy very much. We got new friends, we learned how to do fuza, bazan, new moral story, which is very useful to all. We enjoy our art class, wherein we learn new crafts and coloring the lamps of pots. We enjoy the games and Ottoman jelly. We learn yoga also. We learn how to do rehearsals and to treat others. All students from all centers dance well. Nityashi sing well and Amita Sivani dance very well. We like the Dakshinamurti temple very much and we even run temple. We like Ganga Puja, very happy to see all the places, especially Gosala. We like this place very much. We like the food also, it was tasty. All Swamiji's were kind and taught us new bhajan song and story. We all are very happy and excited to come again and to learn many more things in our life. Thanks Mataji for all your efforts. Without Mataji, we would not have got chance to see all these things. We all love you very much Mataji. Thanks to all Swamiji and Mataji. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் கோகிலா, நான் சின்னசேலம் ஆசிரமத்தில் படிக்கிறேன். சின்னசேலம் என்னும் கல்லூராயன் மலையில் வெளிமலை என்னும் சிறிய கிராமத்தில் இருந்து நான் வருகிறேன். நான் சின்னசேலத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு ஆசிரமம் வந்த பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா மாதாஜி எனக்கு நிறைய விஷயம் கத்துக் கொடுத்தாங்க. நான் தேனிக்கு வந்தபோது இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா மாதாஜி சுவாமிஜி எல்லாரும் ரொம்ப பாசமா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேம்ப். 3 நாள் கிளாஸ்ல நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பூர்ணானந்த சுவாமிஜிக்கு வேதம் சனாதன தர்மம் அனைத்தையும் கத்துக் கொடுத்தாங்க. நாங்கள் அதை தெளிவாக கத்துக்கிட்டோம்.
நாங்கள் அனைவரும் கொடுத்து வச்சவங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அது நாங்க இங்க வந்த போதுதான் ஃபீல் பண்ணணும். சாப்பாட்டுல எந்த குறையும் இல்லை சாமிஜி. எங்கள் அனைவருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த சுவாமிஜிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சம்மரி கேம்புக்கு எல்லா ஆசிரம குழந்தைகளை அழைத்து வந்த மாதாஜிக்கு மிக்க நன்றி. நன்றி மாதாஜி. நன்றி. அடிப்படை தேவையில ஒண்ணு பூஜை எப்படி முறையாக செய்வது அதை பத்தி நீங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்களை தவிர்த்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களால வர முடியல. நாங்க கண்டிப்பா போயிட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். எங்களை இங்க அழைச்சிட்டு வந்ததுக்கும் எங்க அழைச்சிட்டு வந்த மாதாஜிக்கும் வசனா அம்மாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் இப்ப நீங்க பேச வாய்ப்பு தருவாங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஆசியுரை மாதாஜி சுவாமி சுவாமினி சுத்திர வித்யா எல்லாரும் காமி கிடக்கணும். இது யாரோடது பாட்டும் கையில எடுத்துக்கலாம். கை காமி இப்படிதான் இருக்கணும். வெரி கிரியேட்டிவ், வெரி குட். இந்த கண்ணு வந்து நல்லா ஒயிட்டா முடிவு அழகா இருக்க காமி, அது காமி போட்டோ எடுப்பாங்க. ரெண்டு பேர் பிடிங்க, கிட்ட கிட்ட பிடிங்க.
ரொம்ப மறைச்சு நிக்கிறீங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கடா. எல்லாம் எல்லாமே மறைச்சு நிக்கிறீங்க. நிலைநிற்க வேண்டும் என்பதிலே
தெரிவித்து மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. இந்த முகாமில் கலந்துகிட்டு இருக்கவங்க எல்லோரையும் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல ஊர்ல இருந்து பல மாவட்டங்கள்ல இருந்து இன்னும் கேட்டா திரிபுரால இருந்து கூட மாணவர் செல்வங்கள்லாம் வந்திருக்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நிறைய, நம்முடைய தாய் தந்தைகளை மதிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும், இந்த தேசத்துடைய சமயம் என்ன நமக்கு தெரியணும், இந்த சமயத்தின் தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு தெரியணும். அடுத்து வாழ்க்கையில ஓரளவுக்காக அவது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். நிறைய நமக்கு கிடைக்கிறது கொடுக்குறாங்க, அப்பா கொடுக்குறாரு, அம்மா கொடுக்குறாரு, சமுதாயம் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நாம கூட என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். வாழ்க்கையில பெறுவது குறைவா இருக்கணும், கொடுக்கறது அதிகமா இருக்கணும். அது நம்ம அம்மா அப்பா வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம், அவங்களுக்குன்னு எதையுமே வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் நமக்காக இருந்த குழந்தைங்களுக்காக தானே பண்ணுறாங்க, அங்கேயே தியாகம் ஆரம்பிச்சிரு. அப்போ நாமும் கூட வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கணும், ரொம்ப குறைச்சதான் சமுதாயத்தில் எடுத்துக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்காக பணத்தால் தான் கொடுக்கணுன்றது இல்லை, உழைப்பு சிந்தனை நம்மளுக்கு என்ன ஆற்றல் இருக்கோ எல்லாவற்றையும் சமுதாயத்துக்காக கொடுக்கறது என்பது பெரிய விஷயம். அப்படி செய்து தான் இந்த தேசம் உருவாகிருக்கு, உருவான பெரிய சாம்ராஜ்யங்களும் தியாகத்தினால தான் உருவாகிருக்கு. அதே போல இந்த ஊர் ஸ்தாபனம் ஆசிரமமா அதுக்குள்ள பல பேருடைய முயற்சி, உழைப்பால கொடுத்துருப்பாங்க, பொருளால கொடுத்துருப்பாங்க, சிந்தனையால கொடுத்துருப்பாங்க, அப்படிதான் உருவாக்கும், அப்படிதான் உருவாக்க முடியும். அதனால இந்த தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தியும் பெருமை கொள்ளணும்ன்ற கோயில்கள், பழக்க வழக்கங்கள், நம்ம கொடுக்கப்பட்டுள்ள நூல்கள், கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள், வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்கள், வாழ்க்கையை நிறைவு பண்ணி கொள்வதற்கான ஆத்ம வித்தைகள் எல்லாமே பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு முழுமையான பூர்ணமான ஒரு சமுதாயமா நம்ம சமுதாயத்தை பெரியவங்க நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆகினால இந்த தேசத்துல பிறந்தது பெருமை, இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறது அதை விட பெருமை, அதை தெரிந்து கொள்வது அதை விட விசேஷம், அதை கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லோருமே மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது அது போல சூழ்நிலைகள் கேம்ப் அமைஞ்சா போய் கலந்துக்குங்க, நல்லா வாங்க. கடைப்பிடி தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம்தான், ஆனால் அது கடைப்பிடிக்கிறது தான் அதிகமான விசேஷமானது. அதனால நீங்கள் எல்லாருமே இதெல்லாம் ஓரளவிற்காவது சில விஷயங்களை மட்டுமாவது கடைபிடிப்பீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஆசிரமத்தில் நீங்கள் வந்து இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த முகாமில் கலந்து கொண்டு ஒரு புனிதமான சூழ்நிலையில் 3 நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இடத்த இப்படி அமைச்சு கொடுத்த சுவாமிஜி அவங்களுக்கும் ஆதிகுருவுக்கும் நமஸ்காரங்கள். அப்படிதான் சொல்லி சொல்லணும், எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்கு, பயன்படுத்திக்கிட்டோம். உங்களுக்கு நல்ல சுவாமியெல்லாம் அமைஞ்சிருக்காங்க. இன்னொரு சுவாமி பூர்ணானந்த சுவாமி, யோகேஸ்வரன் சுவாமிஜி, அமிர்தேஸ்வரன் இருந்த நம்ம ராமநாதன் அவங்க, பிரம்மச்சாரி விஸ்வநாதன் தானே, எல்லாருமே இருந்து உங்களுக்கெல்லாம் செய்திருக்காங்க. எல்லாருமே ஓம்காரம் சுவாமிகிட்ட பயிற்சி பெற்றவங்க, பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமி இடத்துல அவங்களுடைய அனுகிரகத்தை பெற்றவங்க, எல்லா மகான்களுடைய அனுகிரகமும் இருந்திருக்கு, அவங்களால உருவாக்கப்பட்டவங்க. அதனால் அது எல்லா மகான்களுக்கும் குருமார்களுக்கும் நம்முடைய நமஸ்காரங்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்து. அது ஒன்னாவது சுவாமி சங்கராய 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 மங்களம், சங்கராய 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 மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம், ராமநாய மங்களம், வேறு கிருஷ்ண மங்களம், அன்னை 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 அன்பியக்கும்
நிச்சயாவும் உச்சவைக்கும் மங்களம். சத்குருநாத மகாராஜ் கே, கங்கா மாதா கே.